ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பால் பவுடர் ரெசிபி தான் இந்த பால் பவுடரை சீம்பாலில் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதாவது மாடு கன்று போட்டு மூணில் சாரி ஒன்றிலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே நமக்கு கிடைக்கக்கூடிய பாலை தான் வந்துட்டு கொலஸ்ட்ரம் மில்க் அதாவது சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பால்லேருந்து தான் நம்ம பால் பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பவுடர் இது இதில் நிறைய இம்யூனிட்டி இருக்குது அது மட்டும் இல்லை இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நிறையா கேப்ஷூல்ஸ் டேப்லெட்ஸு அப்புறம் பவுடர்லாம் யூஸ் தயாரிக்கிறாங்க அது வந்துட்டு வெளிநாட்டுக்கு நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவிலேருந்து தயாரித்து ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ரூபாய் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்துட்டு செஞ்சிடலாம் அது எப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட் ஃப்ரீயாக நம்ம செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுப்பில் நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் நான் சீம்பால் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா அதிகமாக அடிப்பிடிக்காது அதனால இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்டர் பால் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்குமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு லேசாக சூடு ஏறினதுக்கப்புறமா அப்புறமா கனமான பாத்திரம்ன்றனால லேசாக சூடு ஏறினதுக்கப்புறமாவே திரிய ஆரம்பிச்சிடும் இங்கே பார்த்திங்கன்னா திரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா பால் திரிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தயிர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அதாவது ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு போது இந்த மாதிரி அதுலேருந்து தண்ணி தனியாக இது தனியாக வரும் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி அந்த சீம்பால் மட்டும் நமக்கு நல்லா திரண்டு தனியாக வரும் பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திரண்டுருச்சு தண்ணி அதில் சுத்தமாக இல்லைன்னு நினப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி லைட்டாக பபிள்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள் அரைமார்க் போட்டு இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு லைட்டாக இருந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தெரிய ஆரமித்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க கரெக்டாக எனக்கு வந்துட்டு ஒன் ஹவர் ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இந்த நாலு லிட்டர் பாலியும் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா எல்லா தண்ணியும் இஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வந்து வந்துட்டு தரையில் விரித்து போட்டுக்கோங்க ஒயிட் கிளாத்தாக இருக்கணும் அப்போ அது நல்ல காட்டன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிரும் ஸோ இதை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபேன் போட்டுக்கோங்க வெயிலில் காய வைக்க வேணாம் வெயிலில் காய வச்சோன்னா இதோட சத்து எல்லாமே உறிஞ்சிடும் அதனால நம்ம ஃபேன் காற்றுல வந்துட்டு நல்லா காய விட்டுருங்க காலையில் செஞ்சிங்கன்னா நைட் வரையும் நம்ம நல்லா காய விட்டுறணும் ஒரு வேளை நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் வரையும் காய விட்டுருங்க எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க எயிட் ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா அப்புறமா அதை எடுத்து ஒரு வடை சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ கறி விட்டுறதீங்க லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு அதை நல்லா சுரண்டி விட்டிங்கன்னா அதில் இருந்து நமக்கு ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி கலர் கிடைக்கும் அதையும் நல்லா நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கலர் அதாவது வெறும் எல்லோ கலராக இல்லாமல் டாட் டாட்டாக நமக்கு ஒரு மாதிரி பிளாக் கலர் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த கலர் கிடைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக அடிப்பிடிக்க வைக்கிறோம் லைட்டாக அதை வச்சுட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிடலாம் இது வந்துட்டு நம்ம ரெண்டு டைம் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் அரைச்சு இதை எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் கொட்டிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள் அந்த டாட் நமக்கு அந்த ஒரு பிளாக் அதாவது அது ப்ரௌன் கலர் நல்ல பிளாக் மாதிரி தெரியுது ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா பவுடரையும் வந்துட்டு அரைச்சி கொட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி வந்துட்டு டூ டைம்ஸ் நம்ம செய்யணும் ஸோ இதே மாதிரி ரெண்டு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் கழித்து இதை நல்லா வந்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இதே மாதிரி ஆற விட்டுருங்க ரொம்ப நேரம் ஆற விடக்கூடாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆற விட்டால் போதும் ஆறுனதுக்கப்புறமா இது வந்துட்டு நம்ம சளிச்சிடலாம் இதில் வந்துட்டு நம்ம கைப்படாமல் செய்யணும் ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க போகிறது அதனால் கைப்படாமல் வச்சுக்கணும் கைப்பட்டால் ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் அதனால் ஒரு கரண்டி வந்துட்டு தான் நான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே நான் கரண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு இடத்துல கூட நான் கை தொடவே இல்லை ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு போட்டு நல்லா வந்துட்டு சளிச்சிக்கலாம் இதான் ரெண்டு டைம் சளிக்கணும் இதே மாதிரி இது செய்யறதுக்கு ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் செய்யும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ரெசிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா சுட தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா அடித்து ஆற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா நொறை கிடைக்கும் ஸோ வெளிநாட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மெடிஷன்ஸ் வந்துட்டு வீட்லேயே ஈஸியாக தயாரிக்கலாம் இந்த சிம்பாலில் அவ்வளோ ஒரு மெடிக்கல் பவர் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஜலிச்சு துக்கப்புறம் பாருங்கள் ஒன்றுமே கிடையாது ஸோ நான் கொட்டிடுறேன் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் ஸோ இது நம்ம சலித்த உடனே நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் கொட்டிடணும் அப்போ தான் நமக்கு கட்டி கட்டாமல் இருக்கும் நீங்கள் இல்லை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவீங்க அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால உடனே நம்ம ஏர்டைட் கன்டைனரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேப்சூல்ஸ் பவுடரை பற்றி டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறத விட அமேசானில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கொலஸ்ட்ரம் பவுடர் கொலஸ்ட்ரம் டேப்லெட்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு கிராம் ஆயிரரூபா ரூபாய் ஒரு டேப்லெட் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு விற்பாங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் சூப்பராக வந்துட்டு எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரெண்டு மாதம் வரையும் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இதை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய கேக்கு சாக்லேட் பிஸ்கட் குலாப் ஜாமுன் இந்த மாதிரி பால் பவுடர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லா ரெசிபிஸுமே இதுலேயும் நம்ம செய்யலாம் அது மட்டும் இல்லை இது ரொம்ப 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 ஹெல்த்தியாக அதனால் தாராளமாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கலாம் நம்ம ஸோ உங்களுக்கு சீம்பால் கிடைச்சிது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு ஹாஃப் லிட்டர்லேயாவது எனக்காக செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சுகர் கூட ஆட் பண்ணல ஏன்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங் தேங்க் யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்